Hi, goodies. How are you all? I hope all are fine. Be safe at your home. Eat healthy food. Drink more water. In this video, we are going to see grade 1 English subject. The topic is at school. We will see. Look at the picture. ரோகிணி சிட்ஸ் நெக்ஸ்ட் டு ஷில்பா இன் கிளாஸ் அதாவது ரோகிணி அப்படின்றவன் ஷில்பாக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காள் ஓகேவா ஷில்பா இஸ் வெரி சை அண்டு குவைட் சில்பான்ற பொண்ணு எப்படி இருப்பாள் அப்படின்னா ரொம்ப சை டைப் அதாவது கூச்சப்படுவாங்கள்ல அந்த மாதிரி டைப்பு அப்புறம் ரொம்ப அமைதியாக இருப்பாள் ஓகேவா ரோகிணி லவ்ஸ் டு டாக் ஆனால் பட் ரோகிணி எப்படி இருப்பா நல்லா எல்லாத்துக்கூடிய நல்ல கலகலன்னு பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவாள் ஒன் டே தேர் கிளாஸ் டீச்சர் மிஸ் மீரா ஆஸ்க் ஆல் த சில்ட்ரன் த கிளாஸ் டு ஃபில் இன் யோர் ஃபார்ம் அதாவது அவங்க கிளாஸ் டீச்சர் பேர் மீரா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிளாஸில் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் ஒரு ஃபார்ம் கொடுத்து அதை ஃபில் பண்ண சொல்கிறாங்க ஓகேவா தே ஹாவ் டு ரைட் டவுன் தயர் நேம் க்ளாஸ் டேட் ஆஃப் address அட்ரஸ் ஆஃப் home and நேம் ஆஃப் த ஸ்கூல் அந்த ஃபார்மில் என்னென்ன ஃபில் பண்ணணும்னா அவங்களுடைய நேம் அப்புறம் அவங்க இந்த க்ளாஸ் படிக்கிறாங்க அவங்களோட டேட் ஆஃப் பேர்த் அவங்களோட பிறந்த நாள் அப்புறம் அட்ரஸ் அப்புறம் அவங்களோட ஸ்கூல் நேம் இதெல்லாம் வந்து அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணணும் அந்த ஃபார்ம் இப்படி தான் இருக்கும் சரியா இதை வந்து என்ன பண்ணணும் ஃபில் பண்ண சொ ஃபில் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க ஓகேவா இதே மாதிரி எல்லாமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்புறம் சில்ஃபாவும் என்ன பண்ணுறாங்க அவங்களோட ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணுறாங்க மிஸ் மீரா அட் சில்பாஸ் ஃபார்ம் அதாவது எல்லோரும் ஃபில் பண்ணிவிட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்புறம் மீரா என்ன பண்ணுறாங்க சில்பாவோட ஃபார்மை பார்க்குறாங்க ஓகேவா சி சேஸ் வை ஷில்ஃபா இட் இஸ் யுவர் பர்த்டே டுடே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து அந்த ஃபார்மை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கண்ணா மீரா மேம் சில்பா ஏன் இன்றைக்கி உன்னோடய நீ யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி விஸ் பண்ணுறாங்க உடனே ஷில்பா என்ன பண்ணுறான்னா சில்பா ஹைட்ஸ் ஹேர் ஃபேஸ் இன் ஹேர் ஹேண்ட்ஸ் அவளோட ஃபேஸை என்ன பண்ணுறாங்க முகத்தை வச்சு மறைச்சிக்கிறான் ஓகேவா ரொம்ப கூச்சப்படுறா ஓகேவா சி ஃபீல் ஷை மிஸ் சேஸ் ரோஹிணி ரோஹினி உடனே என்ன பண்ணுறா இவ ரொம்ப வெக்கப்படுறாங்க மிஸ் அப்படின்னு சொல்கிறா ரோஹிணி மிஸ் மீரா ஆஸ்க் சில்பா டு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கிளாஸ் ஆல் த சில்ட்ரன் விஸ் ஹர் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா மீரா மேம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் முன்னாடியும் மீரா சில்பாவை கூப்பிட்டு நிற்க வச்சு அவளுக்கு விஸ் பண்ண சொல்கிறாங்க ஓகேவா உடனே அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஹாப்பி பர்த்டே சாங் பாடுறாங்க ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டியோ சில்பா ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க எல்லாரும் அவளுக்கு விஷ் பண்ணுறாங்க உடனே ஷில்பா என்ன பண்ணுறாள் சில்பா இஸ் வெரி ஹாப்பி சி ஸ்மைல்ஸ் அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன் உடனே அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு உடனே அவன் என்ன பண்ணுறா சிரிச்சுக்கிட்டே எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறாள் ஓகேவா சி டஸ் நாட் ஃபீல் சை எனி மோர் இனி இனிமேல் அவள் வந்து எதுக்குமே சை வைக்கப்பட மாட்டாள் ஓகேவா இதே போல் நீங்களும் என்ன பண்ணக்கூடாது எதுக்காகவும் சை சை ஆகக்கூடாது சில்ட்ரன் இந்த ஸ்டோரியை லெசன் பண்ணிங்களா இதில் வந்துட்டு என்ன நியூ வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டோம் ஷை ஷை அப்படின்னா அன்கம்ஃபர்டபிள் டாக்கிங் டு பீப்பிள் அதாவது அடுத்த பீப்புள் கூட என்ன பண்ணுறாங்க பேசுறதுக்கு கூச்சப்படுவாங்க சரியா அதுதான் ஷை நாவ் வி ஆர் கோயிங் டு சி த எக்ஸசைஸ் ஓகேப்பா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் சூஸிங் த கரெக்ட் வேர்ட் ஃப்ரம் த ப்ராக்கெட்ஸ் அங்கே வந்து ப்ராக்கெட்ஸில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அதில் கரெக்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் ரைட் பண்ணணும் ஓகேவா ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் சி இஸ் சை கேர்ள் யார் சை கேர்ள் சில்பாவா ரோஹிணியா ஷில்பா ஸோ யூ டிக் சில்பா ஓகேவா நெக்ஸ்ட்டு டேஸ் லவ்ஸ் டு டாக் யார் வந்து ரொம்ப பேசுகிறதுக்கு ஆசைப்படுவாங்க ரோஹிணி ஓகேவா ஸோ செகண்ட் செகண்ட் உன்னோட ஆன்சர் என்னது ரோகிணி மிஸ் மீரா இஸ் தயர் கிளாஸ்மேட் அவர் கிளாஸ் டீச்சர் ரோ மீரான்றது அவங்களோட கிளாஸ்மேட்டா அல்லது கிளாஸ் டீச்சரா க்ளாஸ் டீச்சர் ஓகே இட் சில் சில்பாஸ் பேர்தேவா அல்லது ஃபஸ்ட் டே இன் ஸ்கூலா பர்த்டே ஓகேவா நெக்ஸ்ட் ஆல் தி சில்ட்ரன் டேஸ் ஃபார் ஷில்பா சிங் பண்ணாங்களா டான்ஸ் பண்ணாங்களா சிங் பண்ணாங்க ஓகேவா ஷில்பா இஸ் வெரி ஹாப்பி ஆர் சேடு ஹாப்பி த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இஸ் லுக் அட் த பிக்சர் அண்ட் சர்க்கிள் த கரெக்ட் ஸ்பெல்லிங் இங்கே வந்து பிக்சர்ஸ் கொடுத்துட்டாங்க அதோட கரெக்ட் ஸ்பெல்லிங் நீங்கள் என்ன பண்ணணும் சர்க்கிள் பண்ணணும் வாட் இஸ் த ஃபஸ்ட் பிக்சர் பென்சில் வாட் இஸ் த ஸ்பெல்லிங் பென்சில் पीईए ओकेवास्ट ब्लो बीएलएसे आर सेकेंड वन इस करेक्ट आंसर ओकेवा नेक्स्ट बीओवोकेक्स सेकंड अद सेकंड आंसर इज करेक्ट नेक्स्ट एरे इआरएसईआर इआरएसईआर एरे நெக்ஸ்ட் க்ரையான்ஸ் பாருங்கள் சிஆர்ஏ ஒய் ஓஎன்எஸ் க்ரையான்ஸ் ஃபஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர் க்ரையான்ஸுக்கு ஓகே சில்ட்ரன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நேமிங் வேர்ட்ஸ் ஓகேவா இங்கே பாருங்கள் ரீட் த சென்டென்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கவனிங்களே சீமா இஸ் அ கேர்ள் சீமா கீப்ஸ் குவாயிட் இன் த கிளாஸ் சீமா அப்படின்றவங்க சைகர்லாம் சீமா கீப்ஸ் குவாய்ட் இன் த கிளாஸ் அவள் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாள் அப்படின்னு ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்களா இதில் யாரை பற்றி சொல்கிறாங்க சீமா சீமான்றது வந்து ஒரு பொண்ணு தானே ஆமாம் அப்போது ரெண்டாவது சென்டென்ஸில் பி சென்டென்ஸ் பாருங்கள் சீமா இஸ் அ சைகேள் சி கீப்ஸ் குவாய்ட் இன் த கிளாஸ் இந்த இடத்துல சீமான்னு கொடுக்காமல் என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க செகண்ட் சென்டென்ஸில் பி சென்டென்ஸில் சீமாக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க சி அப்படின்னா ஒரு பொண்ணு அல்லது லேடிஸ் இவங்கள பற்றி சொல்லும்போது அவங்களோட பேர் மறுபடியும் மறுபடியும் சொல்லாமல் அதுக்கு பதில் என்ன வேர்டை யூஸ் பண்ணலாம் சி அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்களேன் செகண்ட் சென்டென்ஸ் நீங்கள் திஸ் இஸ் ராகுல் ராகுல் லைக்ஸ் டு பிளே ஃபுட்பால் ராகுல் இது வந்து ராகுல் ராகுல் வந்து ஃபுட்பால் விளையாட பிடிக்கும் அப்படின்னு ரெண்டு சென்டென்ஸில் ராகுல் ராகுல்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா செகண்ட் சென்டென்ஸ் பி கவனிங்களேன் திஸ் இஸ் ராகுல் ஹீ லைக்ஸ் டு பிளே ஃபுட்பால் அகெயின் இந்த சென்டென்ஸில் ராகுலுக்கு போல் என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ஹீ அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பையனையோ இல்லாட்டி ஆண்கள் ஜென்ஸை பற்றி சொல்லும்போது அவங்களோட நேமை மறுபடியும் மறுபடியும் சொல்லாமல் செகண்ட் சென்டென்ஸில் ஹீ அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம என்ன பண்ணலாம் மறுபடியும் அவங்க பேர் யூஸ் பண்ணுறதுக்கு பல ஹீ அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள் திஸ் இஸ் மை பேக் மை பேக் இஸ் ப்ளூ இன் கலர் இங்கே வந்து யாதை பற்றி சொல்கிறாங்க பேகு பேகுன்றது ஒரு கேர்லோ ஒரு பாயோ கிடையாது அது வந்து ஒரு பொருள் ஒரு திங்ஸ் தானே அப்போது அந்த மாதிரி பொருள் சொல்லும் போது என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் செகண்ட் சென்டென்ஸ் தேர்டு சென்டென்ஸில் பி பி சென்டென்ஸ் பாருங்கள் திஸ் இஸ் மை பேக் இட் இஸ் ப்ளூ இன் கலர் இட்டுன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அப்புறம் ஒரு பொருளாவோ ஒரு பேர்டாவோ ஒரு அனிமலாவோ இருந்தால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இட்டு அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும் இதுதான் நேமிங் வேர்ட்ஸ் இங்கே பாருங்கள் வென் வி டாக் அபவுட் எ பாய் ஆர் மேன் வி யூஸ் ஹீ ஒரு பையனை பற்றியோ அல்லது ஆண்கள் பற்றியோ பேசும்போது அவங்கள அவங்களோட பேரை சொல்லாமல் என்ன பண்ணலாம் ஹி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம் அதே தான் வென் வி டாக் அபவுட் அ கேர்ள் ஆர் உமன் வி யூஸ் சி அப்படின்னா ஒரு கேர்ளை பற்றியோ இல்லாட்டி உமன் லேடிஸை பற்றியோ பெண்களை பற்றியோ பேசும்போது அவங்களோட பேரை ஒரு தடவை தான் மென்ஷன் பண்ணணும் செகண்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அவங்கள ஷி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம் ஓகேப்பா நெக்ஸ்ட் வென் வி டாக் அபவுட் அ திங்க் பேர்ட் ஆர் அனிமல் வி யூஸ் இட் இதே போல் தான் ஒரு பொருளையோ இல்லாட்டி ஒரு பேர்ட்ஸையோ ஒரு அனிமல்ஸை பற்றி பேசும்போது நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு இட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும் ஓகேவா அப்போது பாய்ஸ் ஆர் மேன் இருந்தால் என்ன சொல்லணும் ஹீன்ற வேர்டு யூஸ் பண்ணணும் உமன் ஆர் கேர்ளாக இருந்தால் ஷீன்ற வேர்டு யூஸ் பண்ணணும் அதுவே ஒரு திங்ஸாகவோ அனிமலாவோ பேர்டாகவோ இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணணும் இட்டு அப்படின்ற வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து ஹீ சி அண்ட் இட் ஆர் வேர்ட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் நேமிங் வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நேமிங் வேர்ட்ஸ் நேமிங் வேர்ட்ஸ் ஓகேவா லுக் அட் த எக்ஸைஸ் ஃபில்இங் த பிளாங்க்ஸ் யூஸிங் ஹி சி ஆர் இட்டு ஓகேவா இங்கே வந்து ஃபைவ் ஃபில் பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு நீங்கள் ஹியா சியா அல்லது இட்டா அப்படின்றத கண்டுபிடிச்சி ஃபில் பண்ணணும் ஓகேவா மை மதர் இஸ் அ டாக்டர் டேஸ் ஒர்க்ஸ் இன் யர் ஹாஸ்பிட்டல் இங்கே யார் சொல்கிறாங்க மதர் மதர்னால் யார் அம்மா அம்மா வந்து லேடிஸ் தானே அப்போது அவங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்க வந்து ஒரு உமன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன போடணும் ஷீ ஸோ மை மதர் இஸ் அ டாக்டர் சி ஒர்க்ஸ் இன் இயர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லணும் ஓகேவா நெக்ஸ்ட் ஐ சா ஆன் எலஃபெண்ட் இன் த ஜங்கிள் டேஷ் ஹேட் அ லாங் ட்ரங்க் இங்கே யா யாரை பற்றி சொல்கிறாங்க எலஃபெண்ட் எலஃபெண்ட்ருந்து ஒரு அனிமல் அனிமலுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணணும் இட்டு ஸோ ஐ சான் ஆன் எலஃபெண்ட் இந்த ஜங்கிள் இட் ஹேட் அ லாங் ட்ரங்க் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் மெகுல் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் டேஸ் பிளேஸ் வித் மீ டே மெகுல் அப்படின்றது ஒரு பாய் ஒரு பாய் நேமாக கூட இருக்கலாம் ஓகேவா அப்போ பாய்னு சொல்லும்போது நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணணும் ஹீ ஸோ மெகுல் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹீ பிளேஸ் வித் மீ டே ஓகேவா த பிகாக் இஸ் டான்ஸிங் இன் த ரெயின் இங்கே யாரை பற்றி சொல்கிறாங்க பீகாக் ஸோ அப்போ என்ன வேர்டு யூஸ் பண்ணணும் இட் ஸோ இட் ஹேஸ் பியூட்டிஃபுல் ஃபெதர்ஸ் அதுக்கு வந்து என்ன இருக்குது பியூட்டிஃபுல் ஃபெதர்ஸ் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபிஃப்த் ஒன் சுனிதா இஸ் சிங்கிங் ஏ சாங் இங்கே யாரை பற்றி சொல்கிறாங்க சுனிதா சுனிதா அப்படின்றது ஒரு கேர்ள் ஸோ வி யூஸ் சி ஸோ சுனிதா இஸ் சிங்கிங் ஏ சாங் சி சிங்ஸ் வெரி வெல் அப்போது கேர்ளாக இருந்தால் என்ன வேர்டு யூஸ் பண்ணணும் சீன்ற வேர்டு யூஸ் பண்ணணும் ஓகே சில்ட்ரன் read the lesson do the exercise this in this video we learned about grade first english subject english subject la enna lesson 3 at school okay children all are listen the lesson this is the lesson read the lesson do the book exercise we will see the next video thank you